ஹாய் செல்லக்குட்டி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன சமையல்னு பார்த்தா நாரியல் சமையல் தான். ஸோ நாரியல் வந்து ரைஸில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டான சமையல் நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், பட் அது லேங் வேறு, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையவே ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் கடுவை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போடாதீங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு கடுவு போட்டுங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கடுவு வந்து முடிஞ்சளவுக்கு ஆயில் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. கடுவு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா பொரியற அளவுக்கு எண்ணெய் ஓரளவுக்கு ஊதிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாரியல் வந்து கொட்டிக்கலாம். ஸோ கொட்டிக்கிட்டு நல்லா தீ பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், பிளாக் அவுட்றாதீங்க, டேஸ்ட் மாறிடும். கீழே கீழே தீஞ்சிற போது நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ரைஸை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. சாப்பாடு இப்போ கொட்டுறோம். ஸோ சாப்பாடு நல்லா வந்து நல்லா உதிரியாக கொட்டுங்க. கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக உடச்சி விட்டு நல்லா கொட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கிளறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ரைஸ்லாம் போயிட்டு அந்த நாரியல் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டால் ஸோ பத்திலினா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நிறையா இது போட்டுறாதீங்க, அவ்வளோதான், நல்லாவே இருக்காது, துவக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக நாரியல் ரைஸ் வந்து ரெடி ஆச்சு. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாரியல் ரைஸ் வந்து சாப்பிட போகிறோம், டேஸ்ட் எப்படிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பாடு. கடை சாப்பாடு எப்படி இருக்கு? இங்க பாரு. ஸோ எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ முடிஞ்சா